என்ன ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஹலோ, எஸ் சார். விசிபிளாக இருக்கா? சரி, ஓகே. இங்கே பாரு, ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஓகேவா? ஆம் அப்படின்றது ஒரு செமிகண்டக்டரு, என்ன சொல்கிறது, ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுற ஒரு கம்பெனி, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு இன்னோவேட்டர் சேலஞ்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இது அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதோட டைம் ஸ்லாட் பார்த்தா 5th மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? கரெக்டாக ஸ்க்ரீன் விசிபிள் தானே? சார் விசிபிள் சார் 5th மார்ச்சில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஐடியா சப்மிஷன் என்னைக்கு பண்ணணும்? கம்மிங் டியூஸ்டே, ஓகேவா? மேபி 1 or 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, பட் எனிஹோ யூ வில் ஸ்டிக் வித் 30, ஓகேவா? அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அப்புறம் அதில் பெஸ்ட் ஐடியாஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் ஷிப்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப் கிட்ஸ். ஸோ நீ உன் ஐடியா செலக்ட் ஆச்சுன்னா அதுக்கு தேவையான ஹார்ட்வேரில் அந்த எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உனக்கு சிப் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அதை நீ ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் செஷன்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 10th ஆகஸ்ட்டில், ஓகே? அண்ட் தென் எவால்வேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் இந்த செப்டம்பர் நடக்கும், தென் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் வின்னர்ஸ், அவ்வளோதான். புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் டியூஸ்டேக்குள்ளே பண்ணணும். அதுக்கு என்ன சார் நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஐ வில் போஸ்ட் இட் இன் த சேட் ஆல்சோ, ஓகே? ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த உட்காந்து அந்த லிங்க்கை பார்த்துரு. அந்த லிங்க்கில் என்ன இருக்குன்னா, இது சின்ஸ் 2022லேருந்து இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வந்து தேர்டு அந்த ஈவெண்ட்டோட தேர்ட் இயர் இது, ஓகேவா? ஸோ 2022, 2023, இப்போ 2024 இன்னோவேட்டர் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகே? இதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா, ஓகே? யூஜி படிக்கலாம் ஆர் பிஜி படிச்சுட்ருக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டீமில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அப் டு 4 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், சரியா? மினிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அந்த செமிஃபைனலுக்கு வந்து நம்மளுடைய ஷார்ட்லிஸ்டான ஹார்ட்வேர் ப்ரோட்டோடைப் வந்து இன்வைட் பண்ணும்போது ஒரு ஃபேக்கல்ட்டி மினிமம் 2 ஸ்டூடெண்ட் இருக்கணும், சரியா? எந்தெந்த தீம் அண்டர்லலாம் ப்ராஜெக்ட் பண்ணலான்னா, குட் ஹெல்த், வெல்பீயிங், அஃபோர்டபுள் கிளீனிங்னு சொல்லி மொத்தம் 7 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த 7 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் பண்ணணும். அதை டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னா, சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட்னு சொல்லி இந்த ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து உனக்கு தெரிஞ்ச லிங்க் தான். இந்த இது எங்கேயா பார்த்துருக்கியா இது மாதிரி இமேஜஸை காலேஜில்? இது மாதிரி ஒரு 17 இருக்கும், டே ஸ்காலர் பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம காலேஜில்? இதே மாதிரி 17 கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு நம்ம காலேஜில் ஒரு போஸ்டர் அடித்து வச்சுருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமாடா? மெயின் பிளாக்ல அந்த காரிடார் இருக்குல்ல, நாங்கள் பயோமெட்ரிக் பஞ்ச் பண்ணுறோம் பார்த்தியா? ஹலோ ஹலோ, கேக்குதா? சரி கேக்குது. ஆ, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த 17 கோல்ஸும் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சாப்பிட்டு போய் மெயின் பிளாக்ல போய் பாரு, ஓகேவா? ஸோ இதில் இந்த 17 கோல்ஸில் ஏதாவது ஒரு கோலுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த கோல் வந்து ஷார்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 7க்குள்ளே வச்சுருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு கோலில் என்ன மாதிரி டார்கெட் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபியூ ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் லைன் ஆல்ரெடி நம்ம இனிஷியலாகவே பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார்? பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, உன்னோட என்ன ஐடியா கொடுத்தாலும் அதுக்கு ப்ரோட்டோடைப் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஹார்ட்வேர் ப்ராஜெக்டாக இருக்கணும், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அது ஒரு ஐடியா ஃபார்மில் சப்மிட் பண்ணணும், ஒரு விச் இஸ் லைக் எ சிம்பிள் கூகுள் ஃபார்ம் ஒன்லி. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் எடுத்து பார்த்தோன்னா, இந்த கூகுள் ஃபார்மில் என்ன இருக்குது,
நேம் ஆஃப் த ஃபேக்கல்டி, ஃபேக்கல்டி மெயில் ஐடி, டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், இன்ஸ்டியூஷன் நேம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீம், அப்புறம் டைட்டில் ஆஃப் த ஐடியா. அப்போ நம்ம இந்த 7 கோல்ஸில் எந்த கோல் நீ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறன்றது, மோர் தேன் 1 கோலை கவர் பண்ணி கூட நீ என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் தென் அப்புறம் எக்ஸ்பிளைன் நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் வந்து வேரியஸ் கேட்டகரியில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கூகுள் ஃபார்மில் இருக்குது, படிச்சுப்பார். அதுக்கப்புறம் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராஜெக்ட் ஐடியா எவ்வளோ நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கணும், யாராவது பார்த்து சொல்லு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஐடியாஸ் எவ்வளோ எவ்வளோ வீக்ஸில் முடிக்கணும்? நாங்கள் ரெண்டு பேருமே 6 to 8 weeks, 6 to 8 weeks குள்ளே அந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை முடிக்கணும். ஸோ அது மாதிரி ஐடியாஸை கொஞ்சம் சூஸ் பண்ணி, இதில் எஸ் கொடுத்தேன்னா கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது, ஓகேவா? அண்ட் தென் என்னென்ன டூல்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. டூல்ஸ் அப்படின்னா இது வந்து யார் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், ஏஐசிடிஇ, அப்புறம் யார், ஆம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க, எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஆமோட டிசைன் எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்ணுறாங்க. அவங்களோட டூல்ஸ் யூஸ் பண்ணும். டூல்ஸ்னால் இங்கே என்னென்னா, இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த லிங்கில் போய் போனான்னு வச்சுக்கோங்க, இது அது ஓல்டு இயர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த லிங்கில் போய் பார்த்தா இந்த இடத்துல இருக்குது டூல்ஸ் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் இன்னோவேஷன். இதை கிளிக் பண்ணேன்னா ஒரு PDF ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த PDF ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன மைக்ரோ கண்ட்ரோலர், இதெல்லாம் வந்து எஸ்டி மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்காக நமக்கு தராங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸில் இது இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாலும் அது அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அந்த போர்டு எப்படி இருக்குது, ஸோ நல்ல காஸ்ட்லியான போர்டு இதெல்லாம், இது இட் இஸ் நாட் லைக் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆர்டினோ மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர்ஸ். இந்த டைப் ஆஃப் ஹார்ட்வேர்ஸோட ஃபீச்சர்ஸை நல்லா கிளிக் பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குது, உன் ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுமா, ஓகே, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதை நீ சூஸ் பண்ணிக்கணும், உன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுன்றது, சரியா? அந்த லிஸ்ட்டை இங்கே வந்து கொடுக்கணும், என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ண போகிறன்றது, ஓகேவா? அண்ட் தென் உன்னோட ஐடியாவை ஒரு ரைட்டர் பேஜாகவும் சப்மிட் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்கணும்னா, இன்ட்ரடக்ஷன் டு யுவர் ஐடியா, பிளாக் டயக்ராம், ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ், ஃப்ளோ சார்ட், எனி அதர் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு அந்த ப்ராஜெக்ட் வந்து அது இருக்கணும், details of the components to build your prototype. ஓகே, இதில் வந்து அடிஷ்னலாக இந்த லிஸ்ட்டில் இல்லாத காம்பனன்ஸும் இருக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணால், ஒரு ட்ரைவில் வச்சு இதை சேவ் பண்ணி அவங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுக்கணும், ஓகேவா? ஒன்லி லிங்க்கு தான் ப்ரொவைட் பண்ணணும், நம்ம அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ இது இந்த வெப்சைட்டில் போய் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிக்காக வச்சு அது லிங்க்கை மட்டும் கொடுத்துட்டா போதும். அண்ட் தென் ஆத்தரைசேஷன் லெட்டர். ஸோ ஆத்தரைசேஷன் லெட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, த எகெயின் த ஃபார்மட் இஸ் கிவன் பை த எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். இங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் ஆத்தரைசேஷன் லெட்டர்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஒரு வேர்ட் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த வேர்ட் ஃபைலில் இந்த வேர்ட் ஃபைல் என்ன பண்ணோம்னா, நம்ம காலேஜில் கொடுத்தோம்னா உனக்கு வந்து லெட்டர் ஹெட்டில் இந்த நோட்டு லெட்டர் வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே நேம் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி, டெசிக்னேஷன், இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் நேமு, டிகிரி, இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட், எந்த இயர் எல்லாம் போட்டுட்டு நேம் ஆஃப் த ஐடியா, அப்ட்ராக்ட் ஆஃப் த ஐடியா. இதை நாளைக்கு மார்னிங்குள்ளே நீ இதை கொடுத்துட்டா தான் ஈவினிங்குள்ளே உனக்கு போனஃபைல், அது ஒஸ்ட் கேஸ் நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளேயாவது இந்த ஒரு ஒரு வேர்ட் ஃபைலை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சிடு. இதை முடிச்சுட்டு நீ என்ன பண்ணிக்கோன்னா, ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு உன்னோட ஃபர்தராக இந்த கூகுள் ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணுமோ, இட்ஸ் லைக் இடிஐ ஹேக்கத்தான். இடிஐ ஹேக்கத்தானுக்கு எப்படி சப்மிட் பண்ணியோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, புரியுதா? ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கன்சர்ன் கைடுவா இது எல்லாத்தையும் டைப் பண்ணி என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். சரி சார், நான் சப்மிட் பண்ணிட்டேன், எந்த கேட்டகரியில் அவங்க வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, நான் எதெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணுன்னா, இங்கே எவாலுவேஷன் க்ரைட்டீரியா ஃபார் ஐடியா சப்மிஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அங்கே இந்த என்னென்ன க்ரைட்டீரியாஸில் அவங்க பண்ண போகிறாங்கன்றத டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீ என்ன பண்ணலான்னா, எக்ஸல் சீட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இந்த எவால்யூஷன் ஷீட்டை, எவால்யூஷன் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இந்த எவால்யூஷன் ஷீட்டில் என்ன இருக்குன்னா, டீட்டெயில்டாக
உன்னோட ஐடியாஸோட இப்போ வெரி கிளாரிட்டி எப்படி இருக்குது? ஃபஸ்ட் எடுத்த உடனே ஐடியா வந்து சஸ்டைனபிள் கோல்குள்ளே வருதா? சஸ்டைனபிள் கோல்குள்ளே எந்த கோலில் வருது அதை பேஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 10 வரைக்கும் உனக்கு ஸ்கோர் தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியா டஸ் நாட் டெமான்ஸ்ட்ரேட் த லிங்கேஜ் டு தீம்ஸ் பியாண்ட் த சேலஞ்ச் அப்படின்னா 0 மார்க் போட்டுருவாங்க. இதில் 0 மார்க் போட்டால் இதோட வெயிட்டேஜ் இங்கே எடுத்தால் இங்கே 0 ஆயிரும். சரியா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதே மாதிரி மார்க் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டேஜ் எல்லாம் புட் டுகெதர், அதுக்கடுத்து வந்து இன்னோவேஷனாக இருக்கா, அண்ட் தென் டெலிவரி வேல்யூ ஆர் சால்வ் அ ப்ராப்ளம், அந்த க்ரைட்டீரியாவுக்கு ஒரு 2 மார்க். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த மார்க்கை போட்டு இதில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக செமிஃபைனல் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் சென்ட் யூ த ஹார்ட்வேர் டு ஸ்டார்ட் டூ யுவர் ப்ரோட்டோடைப் ஒர்க். அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ப்ரோட்டோடைப் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இது வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் ரன் ஆகிருக்குல்ல சார், அப்போ அந்த இயர்லெலாம் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா அதுவும் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இதில் போய் பார்த்தேன்னா இந்த வெப்சைட்டில் 2022 காம்படிஷன், 2023 காம்படிஷன். இந்த 2023 காம்படிஷன் வந்து நம்ம காலேஜை பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டானது, பிகாஸ் இந்த இயரில் அவர் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைனல் ரவுண்டில் வின் பண்ண காலேஜஸ் மட்டும் இருக்கும். டாப் 8 காலேஜஸ்க்கு அந்த 50,000 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 50,000 ரூபீஸ் ஈச் டீமுக்கு கொடுத்துருக்காங்க கேஷ் ப்ரைஸ். அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கு பார். இன்னைக்கு ஒரு ரெஷ்யூம் கிரியேட் பண்ணுற, ஒரு ஜாபுக்கு நீ போய் சர்ச் பண்ணுறதுனா உன்னோட ப்ரொஃபைல் அவங்க இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் யூ லாட், அண்டர்ஸ்டுட்? ஸோ உன்னோட இன்னோவேஷன் அப்ஸ்ட்ராக்ட் இங்கே இருக்கும், உன் டீம் டீட்டெயில்ஸ் இருக்குது, யார் கைடு எல்லாமே இங்கே இருக்கும். அந்த கேஷ் ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோஸும் மெமரபிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அகெயின் அகெயின் ஐம் டெல்லிங், இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் என்ன டைட்டில் பண்ணியிருக்காங்கன்றதை கோ த்ரூ பண்ணிப்பார், அதில் ஏதாவது அட்வான்ஸ் எதாவது நம்ம பண்ண முடியுமான்னு. சார் இதில் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம்னா, 2023 செமிஃபைனலுக்கு நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தோம். ஓகேவா? கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்? இங்கே இருக்குது, கிட்டிலையும் செலக்ட் ஆகியிருக்காங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெண்டுலேயுமே ஒவ்வொரு டீம் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. நம்மளோடது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது, இது ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் ஒரு 20-25,000 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஹார்ட்வேர், ஈவன் அட் ப்ரெசென்ட் ஆல்சோ தே ஹேவ் இட் இன் அவர் ஹேண்ட், இங்கே இருக்கு பார். அவங்க வந்து சைன் லாங்குவேஜ் ரெகனேஷன் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த ஐடியா சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் குயிக்காக டீம் ஃபார்ம் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் ஒரு டீமுக்கு 4 பேர் தான் இருக்கணும், ஒரு ஃபேக்கல்ட்டி மென்டர் இருக்கணும். ஓகேவா? மல்டி டிசிப்ளினில் இருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு டீம் குயிக்காக ஃபார்ம் பண்ணிக்கோ. இன்ட்ரோசம் டீமில் இருக்கிறோம் சார், அதை மட்டும் யாராவது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் அதர் டொமைனில் ஏஎம்எல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூ கேன் டேக் இட். ஓகே? ஸோ இதே மாதிரி 2022 என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்கு எல்லாமே யூ கேன் கோ த்ரூ ஃப்ரம் த வெப்சைட். ஓகேவா? ஸோ இதே ஈவெண்ட்டை வந்து இந்த ஈவெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தே வில் கண்டக்ட் ஒன் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யார் அட்டன் பண்ண முடியும்னா, நாங்கள் தான் ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அதை அட்டன் பண்ணிவிட்டு அது எண்ட் ஆஃப் த ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட் பற்றி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதை லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரீசன்ட் டேஸில் 2023 வந்து நாங்களும் அட்டன் பண்ணோம் இந்த எஃப்டிபி. எஃப்டிபி அட்டன் பண்ணும்போது எங்களுக்கும் நாங்கள் குவிஸ் ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணி வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்கு இப்போ தான் பார்த்துட்ருந்தேன், எங்கே இருக்குது ஒரே நிமிஷம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரி வெப்சைட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வெப்சைட்டில் உன் நேம் ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஐடியா மட்டும் கொடுத்தினா மட்டுமே உனக்கு வந்து என்ன ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் இது கொஞ்சம் சேலஞ்சாக எடுத்து பண்ணு. நாளெலாம் நிறைய இல்லை, நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீ என்ன பண்ணிடணும்னா, உன் ஐடியாவை சொல்லிவிட்டு அந்த போனோஃபைடை சைன் வாங்கிறதுக்கு பாரு டக்குன்னு. சரியா? போனோஃபைடை சைன் வாங்கி முடிச்சுட்டேனா அதுக்கப்புறம் 1 டே எடுத்துகிட்டு டியூஸ்டே ஈவினிங்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், வெப்சைட்டில் சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த குவிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம காலேஜில் ஒரு 4 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து
அது வின் பண்ணியிருந்தாங்க. செமிஃபைனல் டீட்டெயில்ஸ் அங்கே எனக்கு விசிட்டு குவார்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இன்னோவேட்டர் சேலஞ்ச், திஸ் இஸ் ஆல்சோ இன்னோவேஷன் சேலஞ்ச். வேர் இஸ் தட்? அண்ணா இதில் இது வரைக்கும் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருக்காடா? ஹலோ சார், எங்களுக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும் அனுப்பிச்சு விட முடியுமா சார்? எந்த வேர்ட் டாக்குமெண்ட்டு? அதை அனுப்பி விட்றேன். அப்போ ப்ரீவியஸ் இயர் ஒரு ஐடியா சப்மிட் பண்ணியிருந்தாங்க, சரி எனக்குண்ணா அதை அனுப்பி விட்றோம். அதை வந்து ஒரு ஒரு ஐடியாவை வச்சு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் டீம் ஃபார்ம் பண்ணுறதுல தான் உங்கள் மேஜர் இது இருக்குது. ஓகேவா? உங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன்னா அது ஒரு ரெண்டு மூணு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கடாங்கண்ணா. ஹலோ ஹலோ சார், மென்டார் மென்டார்ஸ் வந்து நீ எடுத்துகிட்டு வா, நீ ஐடியா எடுத்துகிட்டு வா டிபார்ட்மெண்ட் டக்குன்னு கேட்டு, சரியா? என்ன யாருக்கு அந்த யார் அந்த டொமைனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்து அவங்க உடனே ஆட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஓகே சரியா? அது இப்போதான் பார்த்தேன், உங்களை காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். 17 கோல்ஸு நான் அதுக்கு தான் என்ன சொல்லேன்னா, ஃப்ரீ டைம்லலாம் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் என்ன ஆகும், எப்படி உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதோ. சரி, அந்த குவிஸ் டீட்டெயில்ஸ் நான் ஒன்று நாள் காட்டுறேன், சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆ, இங்கே இருக்கடா கண்ணா, ஐ திங்க் இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் இது மாதிரி இந்த ஒர்க் ஷாப் தான் நாங்கள் அட்டன் பண்ணோம், சரியா? விஎல்எஸ்ஐ டு சிஸ்டம் டிசைன் சிலிக்கான் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த இந்த எஃப்டிபி யூஸ்வலாக நம்ம அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம், இது வந்து ஆக்சுவலாக 2 இயர்ஸ் இந்த எஃப்டிபி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸுமே நான் இந்த எஃப்டிபி அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த வெப்சைட்லலாம் இருக்கும். இங்கே பார்த்தேன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இந்தியா, இங்கே இருக்கா ராம் பிரசாத், செல்வகுமார், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பார், கஜேந்திரன், பார்த்தசாரதி அண்டு முகுந்தராஜ். ஸோ வி வில் அந்த அந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் அட்டன் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த செஷனில் தே வில் ஆஸ்க் சம் குவிஸஸ். ஸோ அந்த குவிஸில் யார் வந்து ஃபாஸ்ட் ஃபிங்கரிங்காக ஆன்சர் பண்ணுறாங்க, கரெக்டான ஆன்சரும், அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டி மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம காலேஜில் தான் இருக்குது, ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை எடுத்து ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆடினோ அண்டு சம் அதர் திங்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, இண்டஸ்ட்ரியில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் இந்த ஹார்டுவேர்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஹார்டுவேர்ஸு. இமீடியட்டாக இண்டஸ்ட்ரிக்கு போகும்போதும் உங்களோட இன்டர்னில் கூட இமீடியட்டாக அந்த போர்டை கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லலாம். ஸோ இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வாஸ் வெல் அண்ட் குட். அண்ட் ஒன் மோர் த பியூட்டிஸ், வெப்சைட்டில் போய் பார்த்தா உன்னோட அச்சீவ்மெண்ட்டு அங்கே ரெக்கார்டாக இருக்கும் அவங்க வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஏஐசிடி சேர்மன் இவர். ஓகேவா? ஏஐசிடி சேர்மன் இவங்க ரெண்டு பேரும் மேபி ஆம் இதுலேருந்து இருக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு லைஃப்பில் ஒரு வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடியா மட்டும் ஷார்ட்கட்டாக இப்போ முடிச்சு சப்மிட் பண்ணு. யூனிக்னஸாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிற கேட் ஷீட்லாம் உனக்கு மார்க் வருமானதை செக் பண்ணிக்கும். அது வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஷார்ட்லிஸ்ட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப ஹியூஜ் பல்க் நம்பர்ஸ்லாம் கவுண்ட் ஷார்ட்லிஸ்ட் ஆகாது. ஓகே, 1 or 2 ஐடியாஸ் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் தான் வரும். ஸோ அதில் நம்ம காலேஜில் இருக்கவங்க கூட பெஸ்ட்டாக நீ வரணும். ஓகேவா? ட்ரை பண்ணுறீங்களா? ஷால் வி எண்ட் த கால்?